பத்தாம் வகுப்பில் உள்ள இயல் ஒன்றின் உரைநடையான தமிழ் சொல்வளம் என்ற தலைப்பை பற்றி காண்போம். இந்த தமிழ் சொல்வளம் என்னும் நூலின் ஆசிரியர் தேவநேய பாவாணர். முதல்ல தேவநேய பாவாணருடைய குறிப்பு முதல் என்ன அப்படின்றத பார்ப்போம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர், மொழி ஞாயிறுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர், இது வந்து பொது தேர்வுக்குரிய முக்கியமான ஒன் மார்க். சொல் ஆய்வு கட்டுரைகள் என்ற நூலில் உள்ளதே தமிழ் சொல்வளம். சொல்லாய்வு கட்டுரை என்ற அவர் எழுதிய நூலில் உள்ள ஒரு பகுதியே தமிழ் சொல்வளம். இலக்கண கட்டுரையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரையும் எழுதியவர், தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர், உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அப்போ இந்த தேவநேய பாவாணர் குறிப்பில் முக்கியமான ஒரு மதிப்பின் வினாவா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு மதிப்பின் வினா. அடுத்து இந்த தமிழ் சொல்வளம் அப்படின்றது நம்ம தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தில் வந்து கட்டத்துக்குள் சில முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய குறிப்புகளை என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தலைப்புக்கு நம்ம போகலாம். இதில் தமிழ் திரு ரா இளங்குமரனார் பற்றிய ஒரு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, அது என்ன குறிப்பு அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் ஆசிரியர், உலக பெருந்தமிழர். ரா இளங்குமரனார் ஒரு தமிழ் ஆசிரியர், உலக பெருந்தமிழர். நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர். சொல் ஆராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார். சொல் ஆராய்ச்சியில் பாவனாரே வியந்த அளவுக்கு புகழடைந்தவர் யார்னா இளங்குமரனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர். இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் ரா இளங்குமரனார். அடுத்தது பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். பாவாணர் நூலகத்தையும் அமைச்சவர், தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவு செய்தவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர், தமிழ் வழியை திருமணங்களை நடத்தி வருபவர். இது அடுத்தது முக்கியமான க்வெஸ்சனு. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். தன்னுடைய கண்களே பறிபோனாலும் தாய் தமிழை இழந்து விடக்கூடாது, அதை வந்து இழந்து விடக்கூடாது அப்படின்னு நினைச்சவர் யார் அப்படின்னா இளங்குமரனார். அதற்காக தமிழ் தென்றல் திரு வீக்காவை போல இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றல் கொண்டவர். திருவிக்காவை போல இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் யார் அப்படின்னாலும் ரா இளங்குமரனார். பாவனார் நூலகத்தை உருவாக்கியவர். இவர் பல சிறப்புகளை செய்துள்ளார். இதிலிருந்து நமக்கு பல ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படும். அடுத்தது இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெரும் களம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலியவை இவர் இயற்றிய நூல்கள். அடுத்த முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மாநாட்டிற்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார் அப்படின்னா பன்மொழி புலவர் அப்பாதுரை ஆவார். இது ரொம்பவும் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. அடுத்தது தமிழ் சொல்வளம், தமிழினுடைய சொல்லின் வளங்களை பற்றி கூறுவதுதான் இந்த பாடப்பகுதி.
இதனுடைய ஆசிரியர் யார்? தேவநேய பாவாணர். அவருடைய குறிப்பு என்ன அப்படின்றத படித்தோம். பழங்காலத்தில் நம்முடைய நாடு அதிகமான ஒரு வளங்களை பெற்று காணப்பட்டதால் சொல் வளங்களிலும் நாம் சிறந்தே காணப்பட்டோம் என்பதற்கு உதாரணமாகவே இந்த பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். நாடு மொழி ரெண்டுமே நம்முடைய இரு கண்களாக கருதியவர் மகாகவி பாரதியார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பழைய பாடல் மூலம் எல்லா வளங்களும் நிரம்ப பெற்றிருப்பது நம் நாடு என்பதை அறிய முடிகிறது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். திராவிட மொழிகளை பற்றிய ஆராய்ச்சி செய்து அதை நூலாக்கியவர் கால்டுவெல். இவர் கூறிய கருத்துக்கள் என்ன அப்படின்றத இங்க பார்க்க போறோம். தமிழில் இல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது, தமிழ் மொழியில் இல்லாத திராவிட மொழிகளில், திராவிட மொழிகளில் ஒன்று தமிழ், தமிழ் மொழி இல்லாத திராவிட மொழிகளின் அகராதி அப்படின்னா டிக்ஷனரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யும் போது, தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள், ஒரு பொருள் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து பல சொல் இருக்கும், அவற்றில் இல்லா குறை எந்த தமிழ் அறிஞர்களுக்கும் மிக தெளிவாக தோன்றும். அப்போ மற்ற திராவிட மொழிகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்யும்போது தமிழில் ஒரு பொருள் பல சொல் காணப்பட்டது. இப்போ வந்து ஆழி அப்படின்னு சொன்னால் கடல், பறவை அப்படின்னு சொன்னால் கடல். அப்போது கடலுக்கு அதிகமான ஒரு பெயர்கள் உண்டு, அதே மாதிரி பூமிக்கு நிறைய பெயர் உண்டு. அப்போ இந்த சொல் வளமானது தமிழில் நிரம்பி காணப்படுகிறது. தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன. அதாவது தமிழுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும், தமிழுக்கு மட்டுமே உரிய சிறப்பு எழுத்துக்களும் மற்ற தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற மொழி திராவிட மொழிகளுக்குரிய சொற்களாக கருதப்படும் சொற்களும் தமிழில் அதிகமாக இருக்குது. அப்போ தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்களும் தமிழில் உண்டு, பிற மொழியில் உள்ள சொற்களும் தமிழில் உண்டு, அதனால் தமிழில் சிறந்த சொல் வளம் காணப்படுகிறது என்பதை கூறுகின்றனர். இப்போ இதில் அதிகமான பயிர் வகை சொற்கள் காணப்படுகிறது. அப்போது அந்த காலத்தில் பயிர் விவசாயம் அதிகமான ஒரு விளைச்சலையும் வளங்களையும் கண்டிருப்பதை இந்த பாடத்தின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக பயிர் வகை சொற்கள். இந்த பயிர் வகை சொற்களில் முதல்ல அடிவகைன்றதுக்கு என்னென்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தாள். தாள் அப்படின்னு சொன்னால் நெல்லினுடைய அடிப்பகுதியை தாள், கேழ்வரகினுடைய அடிப்பகுதியை தாள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தண்டு, தண்டு கீரையினுடைய அடிப்பகுதியை தண்டு. கோல், அதே மாதிரி வாழையினுடைய அடிப்பகுதியும் தண்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது கோல், கோல்ன்றது நெத்தி. மிளகாய் செடி, இதனுடைய அடிப்பகுதியை கோல் அப்படின்னு சொல்கிறோம். தூறு, தூறு அப்படின்னு சொன்னால் குத்து செடி, கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய செடியினுடைய அடிப்பகுதி. அடுத்து புதர், இதையும் வந்து தூறு அப்படின்னு சொல்கிறோம். தட்டு அல்லது தட்டை, எதை சொல்கிறோம், கம்பு சோளத்தினுடைய அடிப்பகுதி. கழி, எதை சொல்கிறோம், கரும்பினுடைய அடிப்பகுதியை கழி. நாம் வந்து தென்னை மரம் பனை மரத்தினுடைய பகுதியை தான் கழி அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே கரும்பினுடைய அடிப்பகுதியை கழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மூங்கில், மூங்கிலுடைய அடிப்பகுதியை வந்து கழை. அடுத்து புலி, வேம்பு இவற்றினுடைய அடிப்பகுதியை என்னன்னு சொல்கிறோன்னா அடி. அப்போது அந்த காலத்தில் அதிகமான வளம் இருந்ததை குறிக்கக்கூடியதாக இந்த சொற்கள் அமைந்துள்ளது. அடுத்தது மரத்தினுடைய கிளைகளுக்கு வழங்கும் பெயர்கள். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம மரத்தை வந்து சொல்லுவோம், ஒன்று மரம், இன்னொன்று கிளை, இன்னொன்று குச்சி, இன்னொன்று கொம்பு. இதை தவிர நம்ம வந்து அதிகமான சொற்களால் பயன்படுத்த மாட்டோம். இப்போது பழங்காலத்தில் என்ன சொற்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத இதில் பார்க்குறோம்.
அடி மரத்தினின்றி பிரியும் மாபெரும் பிரிவுக்கு பேரு கவை. அடி மரத்துலேருந்து ஒரு பெரிய கிளை பிரிஞ்சு போச்சு தான், அதுக்கு பேரு கவை. கவையின் பிரிவு கொம்பு அல்லது கொப்பு. அந்த கவையிலிருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேரு கொம்பு அல்லது கொப்பு. கொம்பின் பிரிவு கிளை. அந்த கொம்பிலிருந்து ஒரு பிரிவு போச்சுன்னா அதுக்கு பேரு கிளை. கிளையின் பிரிவு சினை. கிளையிலிருந்து ஒன்று பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேரு சினை. சினையின் பிரிவு போத்து. சினையிலிருந்து ஒன்று பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேரு போத்து. போத்தின் பிரிவு குச்சி. போத்தின் பிரிவு குச்சி. குச்சியின் பிரிவு இனுக்கு. அப்போது இத்தகைய வளங்கள் பழங்காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றத நம்மால் அறிய முடிகிறது.